திருப்பாடல் 126. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.